இன்றைக்கி ஏழில் கிழங்கு வச்சு கேரளா புட்டு வச்சுருக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், சுவையாட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டிஃபனுக்கு காலையில் டிஃபனுக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஏழில் கிழங்கு புட்டுங்க. இதில் வந்து நாட்டு சக்கரை பாசி பேரை வச்சு போட்டுக்கலாம், பழம் அப்பளம் எல்லாமே வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புட்டுங்க. ஏழில் கிழங்கில் இன்றைக்கி புட்டை வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட்டான முறையில். எங்கள் ஊரில் வந்து நாங்கள் ஏழில் கிழங்குன்னு சொல்லுவோம், கப்பை கிழங்குன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன கிழங்குன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க புட்டை வச்சாக்கியா. இதை அவிச்சு தாளிக்கலாம், நம்ம மிளகாய் கிள்ளி போட்டு தாளிக்கலாம், தேங்காய் பூ போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடலாம், குழம்பு வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கறி குழம்பு சுவையில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகிட்டு. கேரளா சைட்லலாம் அந்த மாதிரி காலையில் டிஃபனுக்கு கிழங்கு தான் வச்சு சாப்பிடுவாங்க, ஏழில் கிழங்கு தான் வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். அவிச்சு தாளித்து சாப்பிட்டோம்னாக்கியா. இல்லை இன்றைக்கி புட்டை வச்சுருக்கேன் டிஃப்ரெண்ட்டாகிட்டு. இதை பார்த்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏழில் கிழங்கு ஒரு கிழங்கு எடுத்துருக்கோங்க. இது நாலு பேருக்கு நம்ம சாப்பாடு பண்ணலாம். இது கூட நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். இடியாப்பம் மாவு இல்லை புட்டு மாவு இருந்துச்சுன்னா ரெடிமேடு மாவுனாலும் சரி வாங்கி இது கூட மிக்ஸ் பண்ணி அவிக்கணுங்க. இப்போ கட் பண்ணியாச்சு கிழங்க, இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது தோலை நம்ம நல்லா உரித்து எடுத்துக்கணுங்க. கத்தி வச்சு சீவக்கூடாது, இப்படி கையை வச்சு உரித்து எடுக்கணும். அப்போ தான் கசக்காது கிழங்கு வந்து. கத்தி வச்சு சீவினாங்கன்னா தோல் வந்து உள்தோல் வந்து நல்லா லைட்டாக இருக்கும், கசக்கும் கிழங்கு வந்து. இப்படி உரித்து வைங்கன்னா பாட்டு பாட்டாக வந்துடும் உங்களுக்கு. இது நல்லா கழுவி எடுக்கணும். நல்ல மண்ணு பூரா நமக்கு அதில் ஒட்டுது பாருங்க. இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க எல்லா கிழங்கையும் பாருங்கள். சூப்பராக உரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கழுவி எடுத்தாச்சு. நல்லா தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு மாதம் கழுவி எடுத்துக்கோங்க. இது ஒரு புட்டு கருப்பு வச்சு நம்ம துருவி எடுத்துக்கணுங்க. சின்ன கண்ணில் வச்சு துருவணும், பெரிய கண்ணில் வச்சு துருவக்கூடாது. புட்டுக்கு வந்து சின்ன கண்ணில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நாகர்கோவில் சைடு கேரளாலலாம் இது வந்து காய போட்டு புட்டை வைப்பாங்க பாருங்க. எப்படி துருவி எடுத்துருக்கு பாருங்கள், பொடி சட்டு இந்த மாதிரி துருவி எடுக்கணும். காயை போட்டு வச்சுருப்பாங்க கடையில், கண்டி கிழங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு. கண்டி கிழங்கும்போது அதை வந்து உரலை போட்டு இடித்து சளிச்சு புட்டை வச்சுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் ஜாஸ்தி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு இல்லை மாவு ஆட் பண்ணிடலாம். பச்சரிசி மாவுங்க, இடியாப்பம் மாவு தான் எடுத்துருக்கேன் நான். இதில் மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வரவிக்கங்க. உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்தளவுக்கு உதிரியாக வர அளவுக்கு விரவி விடணுங்க. நம்ம உருண்டை பிடிச்சாக்கே நல்லா புடி கணக்குனா வரணும், எப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு பக்குவம் தான் நமக்கு தேவை. இப்போ கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம தேங்காய்லாம் ரெடி பண்ணிடலாம். இந்த தேங்காய் திருவி எடுத்தாச்சு. புட்டுக்குடலில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க, புட்டுக்குடலில் சில்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிவிடணும். தேங்காய் வந்து துருவி ஆட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே நம்ம மாவை ஆட் பண்ணிவிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிவிடணும். கை வச்சு இறுத்தி அமுக்கக்கூடாது, ஆவி வராது உங்களுக்கு, ஆவி அதுக்கு லேட்டாகும். அப்படி பூ போல் வைக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கணும். இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம அவிச்சுக்கிட்டோம். இந்த ஹோட்டல்லேருந்து ஆவி வருங்க, ரெண்டு நிமிஷத்தில் ஆவி வந்துடும் நமக்கு. அவிஞ்சு தண்ணி நல்லா சட்டியில் கொதிக்கணும். கொதிச்சுட்டு கிடக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புட்டுக்குழலை தடுத்து அடுப்பு வச்சோம்னா ரெண்டே நிமிஷத்தில் உங்களுக்கு ஆவி வந்துடும். இந்த கண்ணிலேருந்து பாருங்கள் ஆவி வர ஆரம்பிச்சிட்டுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சு நம்ம அப்படி குத்தி எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு செல் எடுத்துடணும். நம்ம அடுத்தால ஒரு குழலை வச்சு எடுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் தட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பண்ணி சாப்பிட்டு பார்த்து. இதுக்கு நான் பழமும் நாட்டு சக்கரையும் வச்சுருக்கேன்.
பாசிப்பேர் அப்பளம் பொறிச்சு போடலாம், பாசிப்பேரை வச்சு எடுத்துக்கோங்க. சீனி வெள்ளை சீனி போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாட்டு வீட்டில். கேரளாலாம் ரொம்ப ஃபேமஸுங்க, எங்கள் ஊர் சைட்லாம் ரொம்ப இதை போய் யூஸ் பண்ணுவாங்க. காலையில் டிஃபனுக்கெலாம் இதுதான் இருக்கும். காலையில் எங்கள் வீட்டில் டிஃபனுக்கு இன்றைக்கி காலையில் தான் பண்ணியிருக்கேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.